ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாம்சங் A53க்கும் A52Sக்கும் கம்பேரிசன் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட்டு, எது வாங்கலாம், எது ஒர்த்து வேல்யூ ஃபார் மணி. ஸோ டீட்டெயிலாக கம்பேரிசன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கிடச்சிருப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். அண்ட் இதோட டிசைன் வந்து பார்க்கலாங்க. டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங் A53 வரல, மொத்தமாக 4 கலர்ஸ் வருது. 189 கிராம்க்கான வெயிட் வருது, 8.1 mm திக்னஸ் அண்ட் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட இதுங்க. இது இந்த பக்கம் சாம்சங்கோடைய A52Sன்னு வரையில் இங்கேயும் மொத்தம் 3 கலர்ஸ் கொடுத்துறாங்க. 189 கிராம்க்கான வெயிட்டோட வருது, 8.4 mm திக்னஸ் அண்ட் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து இங்கேயும் கொடுத்துறாங்க. IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இங்கேயும் கொடுத்துறாங்க. ஸோ டிசைனில் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பேக் சைடாக இருக்கட்டும், பெருசாக எந்த சேஞ்சஸ் இல்லை. பட் அந்த கேமராவோட பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து சாம்சங் A53 கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அந்த பம்பு வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ கிளாஸ் வந்து இந்த ஒட்டி கொண்டு வந்துக்கலாம், ஏன் இங்கே கொண்டு வரலான்னு தெரில. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி டிசைன் வைஸ் நம்ம சேம் டே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு வரையில் சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே ஓடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஆம்லெட் பேனல் வந்து கொடுத்துறாங்க. 120Hz ரெஃபர் ரேட்டும், 800Hz மேக்ஸிமம் பிரைட்னஸும், 405 பிபி கொரில்லா கிளாஸ்க்கான 5 சப்போர்ட் ஓடுதுங்க. இந்த பக்கம் சாம்சங் A52Sன்னு வரையில் அதே ஸ்பெக்ஸ் தான் சொல்லலாம். 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் பேனல், 120Hz எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A53 கம்பேர் பண்ணல டிஸ்பிளே வந்து எந்த ஒரு சொட்டு துளி கூட மாற்றவங்க இல்லை. ரெண்டுமே பஞ்ச் ஹோலில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலான இதில் தான் இருக்குது, எந்த ஒரு சான்ஸும் கிடையாதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமரா, கேமரான்னு ஒரு இல்லை சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி, OIS சப்போர்ட்டோட இது, 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5 MP டெப்த்துன்னு ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துறாங்க. ஸோ நல்ல விஷயம் சொல்லலாம். 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி நிலையில் 32 MP. இந்த பக்கம் சாம்சங் A52 ஒரு இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து 64 MP OIS சப்போர்ட்டு, 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து, 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், 32 MP செல்ஃபி கேமரா. கேமராலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் வந்து இவங்க ஒரு அப்கிரேட் பண்ணாமல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஸோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸோ நல்ல நல்ல சென்சர்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணாமல் வந்து கொடுத்துருது, ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் A52Sஐ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேமராலையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய ப்ராசர்ன்னு வரல சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 1280 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2.4 கேர்ஸ் வருது, ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரன் ஆகிட்டுங்க. இந்த பக்கம் சாம்சங் A52 வரையில் கோல்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G சென்சார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2.4 கேர்ஸ் வருது, ஆண்ட்ராய்ட் லெவலோட ரன் ஆகிட்டுங்க. ஸோ A53 பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ்னு உள்ள புது ஓஎஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணிடுற நைட்டுனால. அண்ட் இதோட எக்ஸினோஸ் வந்து எதுக்கு ப்ரோ ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா வந்து டைமண்ட் சிட்டி 920 ஈக்குவலுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 778G வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பட்சத்தில் சாம்சங் A52Sஐ வந்து ஸ்னாப் ட்ராகன் 778G தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே வந்து நல்ல ப்ராசரு. பட் வந்து சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா 5 nm எடுத்துகிட்டு வந்த ப்ராசரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு கிட்டக்கிட்ட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கேமிங்கில் எல்லாத்துலேயும், மற்றபடி வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய பேட்டரி அப்படிங்கிறதுல சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரியும், 25 W ஃபாஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த வாட்டி தான் வந்து சாம்சங் வந்து 5000 mAh கொண்டு வராங்க. அவங்க 5000 mAh கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அண்ட் சாம்சங் A52 வரையில் 4500 mAh 25 W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. ஸோ பேட்டரியில் ஒரு 500% 500 mAh வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி பெருசாக இல்லை. அண்ட் வந்து இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு வரல சாம்சங் A53 பார்த்தீங்கன்னா 6+120 GB வந்து குளோபலாக வந்து 37900 வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா ப்ரைஸ் வந்து எப்படின்னு தெரில, இந்தியா ப்ரைஸும் இதாக இருக்குமா என்னன்னு சரியாக தெரியலை. அண்ட் சாம்சங் A52 பார்த்தீங்கன்னா வந்து 35999 வந்து சாம்சங் A52 வந்து S வந்து ஸோ அமேசானில் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பட் A53 வந்து ஸோ குளோபலாக லான்ச் பண்ணலாம், 37900. ஸோ ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டு எது வாங்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து சாம்சங் A52S வச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பட் இனிமேல் எடுத்தால் வந்து A53 எடுங்க, ஏன்னு பார்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி வந்து பெருசாக எந்த ஒரு சான்ஸ் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.